ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். அசால்ட்டாக வாங்கலாம் வாங்க. இன்றைக்கி நம்ம இந்த ஹேங்கர் செட் கலெக்ஷன்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். இதில் இருக்கிறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா க்ரேப் சாரீ கலெக்ஷன்ஸ். ஸோ ஒவ்வொரு சாரியாக நம்ம பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் ரெகுலர் வேருக்கு சாரீஸ் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது எல்லாமே க்ரேப் சாரீ கலெக்ஷன்ஸ், உங்களுக்கு 300-200 சம்திங் ரேஞ்சஸ்லாமே இருக்குது. ஸோ வாங்க ஒவ்வொரு சாரியாக நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சாரீ வந்து பார்த்திங்கன்னா ஒரு மைல்டு ஆரஞ்சில் வச்சிருக்காங்க, ஃப்ளாரல் டிசைனில் அங்கங்கே டிசைன் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து இந்த மாதிரி மைல்டான ஒரு சாரீஸும் இருக்குது, நல்லா டார்க்கர் ஷேட் சாரீஸும் இருக்குது, எல்லாமே இங்கே மிக்ஸ்டாக தான் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு இந்த சாரியோட ரேட் பார்த்துக்கலாம், 315. இந்த மைல்டு சாரீ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 315 ரூபா வருது. ஸோ ரெகுலர் வியருக்கு உங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். க்ரேப் சாரீஸ்ன்றும் போது அந்த க்ரேப் பற்றி உங்களுக்கு நான் சொல்லி தெரிய வேண்டிய அவசியமே கிடையாதுங்க. ஏன்னா க்ரேப்பை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எப்பயுமே ஒரு ஷைனிங்னஸ் இருக்கும். நீங்கள் எத்தனை வாட்டி அடித்து அதை நீங்கள் வியூ பண்ணாலும் சரி, ஒரு புதுசு மாதிரியான லுக்லேயே இருக்கும் பாருங்கள். அடுத்து ஆரஞ்ச், அடுத்து ப்ளூ பார்த்துருக்கோம், இது வந்து பார்த்திங்கன்னா எல்லோ, இது எல்லாமே வந்து உங்களுக்கு செல்ஃப் டிசைனில் ஒரே டிசைன் சாரீ ஃபுல்லாக வரும் அந்த மாதிரியான பேட்டர்ன். இதில் பாருங்கள் அடுத்து எல்லோ இருக்குது, நல்லா அழகான ஒரு எல்லோ. ரேட் பார்த்துருவோம், 385, 385 ரூபா இருக்கக்கூடிய சாரீ இது. ஸோ எல்லாமே இது லோவர் ரேஞ்சில் இருக்கக்கூடிய ஒரு சாரீ பேட்டர்ன் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். பிங்க் இருக்குது, ப்ளூ இருக்குது, இது பாருங்கள் பீட்ரூட் கலர் இருக்குது. ஸோ இப்போ வந்து டிசைன் சாரீ ஒவ்வொரு டிசைனாக இருக்குது, ஒரே மாதிரியான சாரீ நம்ம பார்த்துட்டோம். இப்போ அடுத்து வந்து கொஞ்சம் டிசைன் மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ இதெல்லாம் பாருங்கள், நல்லா ரொம்ப அழகாக ட்ரெண்டியாக இருக்குது. 290 தான். ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 200 ரூபா ரேஞ்சஸ்லலாம் சாரீஸ் இருக்குங்க. ஸோ நம்ம பார்த்து பார்த்து எடுக்கணும். பாருங்கள், சுத்தமாக உங்களுக்கு டிரான்ஸ்பரன்சி இல்லை. க்ரேப்பை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டிரான்ஸ்பரன்சி இருக்காது. குவாலிட்டி ஸ்டஃபும் ரொம்ப செம்மையாக இருக்குது. தாராளமாக நீங்கள் ஃப்ளோட்டிங்கில் கூட விட்டு வியூ பண்ணலாம். ரெகுலர் வியருக்குலாம் ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி 200-300 ரூபா சாரீஸ்லாம் நம்ம வாங்கி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ரெகுலர் வியருக்கு நீங்கள் தாராளமாக வியூ பண்ணிக்கலாம் இந்த மாதிரி சாரீஸ்லாம். இதெல்லாம் பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ இதெல்லாம் நம்ம வந்து மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணுற மாதிரி நீங்கள் வந்து ஒயிட் ப்ளவுஸ் கூட நீங்கள் மேட்சப் பண்ணிக்கலாம், இல்லைனா வந்து டார்க்கர் ஷேட் ஆஃப் ப்ளவுஸ் கூட போட்டு நீங்கள் வியூ பண்ணிக்கலாம். ஸோ இந்த சாரிலாம் பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்குது. கண்டிப்பாக அந்த சாரிலாம் உங்களுக்கு 200-300 ரூபா சாரின்னே சொல்ல மாட்டாங்க. கண்டிப்பாக இது பார்க்குறதுக்கு ஒரு 400-500 ரூபா சாரி மாதிரி இருக்குது. ஆனால் ரேட் 290 தான். நீங்கள் ரீசேல் பண்ணுறீங்கன்னா கூட அதை வாங்கிட்டு போய் நம்ம ரீசேல் கூட பண்ணலாம். 290 ரூபாய்க்கு நீங்கள் வாங்கிட்டு போய் தாராளமாக இதை 490ன்னு சொன்னால் கூட வாங்கிக்குவாங்க. அந்தளவு குவாலிட்டி ஸ்டஃப் ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ அப்படி நான் ஒவ்வொரு சாரியாக நான் பார்த்துட்டே வரேன். எனக்கு எந்த சாரி பிடிச்சிருக்கோ அதை எடுத்து நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஸோ எனக்கு நானாக எடுத்தால் இந்த ஹேங்கர் செட்டில் என்ன சாரி எடுப்பேன் அப்படின்றத நான் அப்படியே உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். இந்த சாரியும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க, நல்லாயிருக்கு. 455 வந்துருதானா? ஆனால் நம்ம 200-300 ரூபாய்க்கெலாம் பார்த்துட்டு 455 எடுக்க மனசில்லை, அப்படியே தள்ளிடுவோம். ஸோ 200-300 ரூபாய்க்கு என்ன சாரீஸ் இருக்குதுன்னு நான் பார்த்துட்ருக்கேன். இதெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ அப்படியே ஒவ்வொரு சாரியாக நான் பார்த்துக்கிட்டே வரேன். ஸோ இந்த சாரீ பாருங்கள், பிளாக் அண்ட் ரெட் சூப்பராக இருக்குது. ரேட் பார்த்துடலாம், 345. ஸோ 300 ரூபா ரேஞ்சஸில் இருக்குது. ரொம்ப திக்கனான மெட்டீரியல் இருக்குது, சுத்தமாக உங்களுக்கு ஃப்ளோட்டிங்கில் விட்டால் கூட டிரான்ஸ்பரன்சி இருக்காது. கலர் காம்பினேஷனும் டிசைனும் எனக்கு பிடிச்சிருக்கு. ஸோ பத்திரமா அந்த சாரியை நம்ம எடுத்து வச்சாச்சு. ஸோ இங்கே ஒழிச்சு வச்சுருவோம். ஸோ இப்போ அடுத்தடுத்த சாரீ பார்க்கலாம். அதிலே வந்து பார்த்திங்கன்னா கலர் காம்பினேஷன் மாறுது பாருங்கள். ஸோ ஒவ்வொரு சாரியாக அப்படியே நான் பார்த்துக்கிட்டே வரேன். ஸோ பாந்தினி டைப் பேட்டர்ன்லாம் இருக்குது பாருங்கள். பார்டர் மட்டும் உங்களுக்கு அந்த லேஸ் பார்டர் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ ரெகுலர் வியருக்கு வந்து நீங்கள் சாரீஸ் எடுக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா கண்ணை மூடிட்டு நீங்கள் நாச்சியாஸ் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாங்க. ஸோ 200-300 ரேஞ்சஸ்லலாம் நிறைய சாரீஸ் இருக்குது. நிறைய ஹேங்கர் செட்டில் வந்து பார்த்திங்கன்னா 100லேருந்தே நீங்கள் வந்து சாரீ கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம். ஸோ அந்த மாதிரி வீடியோ நான் உங்களுக்கு வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். 100 ரூபா ரேஞ்சஸ்லலாம் சாரீ கலெக்ஷன்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அப்புறம் 160 ரூபா இருக்குது, 200 ரூபா ரேஞ்சஸில் இருக்குது. ஸோ இன்றைக்கி வந்து நம்ம 200-300 ரூபா ரேஞ்சஸில் பார்த்துட்ருக்கோம். ஸோ இது எல்லாமே நல்லா இருக்குங்க, ஒவ்வொன்றும் பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது. ரெகுலர் வியருக்கு நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த சாரீ பாருங்கள், பாந்தினி ஸ்டைலில் இருக்குது. ஸோ இது ரேட் என்னன்றதை பார்த்துருவோம். பாந்தினி பேட்டர்னில் இருக்கக்கூடிய க்ரேப் சாரீஸ், 435 ரூபீஸுங்க. ஸோ இதில் 400 ரூபா ரேஞ்சஸில் இருக்கக்கூடிய சாரீஸும் உள்ளே அங்கங்கே இருக்குது பாருங்கள். சுத்தமாக உங்களுக்கு டிரான்ஸ்பரன்சி இல்லை. ஸோ க்ரேப்பை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஷிஃபான் மாதிரி டிரான்ஸ்பரண்ட்டெல்லாம் இருக்காதுங்க. நல்லா திக்கனான ஒரு மெட்டீரியலாக தான் இருக்கும், நல்லா வலுவழுப்பாக இருக்கும், சாஃப்டாக இருக்கும். கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப மெயின்டெனன்ஸ்லாம் இருக்காது. ஸோ எவ்வளோ கசக்குனாலும் அது வந்து கசங்காது உங்களுக்கு. இதெல்லாம் பாருங்கள், நல்லா ட்ரெண்டியாக இருக்குது பேட்டர்ன் எல்லாமே. ஸோ ரெகுலர் வியருக்கு நீங்கள் வந்து ட்ரெண்டியான பேட்டர்னும் இருக்குது, நார்மலைஸ்டு பேட்டர்னும் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அப்படி ஒரு சாஃப்ட்டுங்க, சூப்பர் சாஃப்ட்னே சொல்லலாம். இந்த சாஃப்ட்னஸ்க்காகவே டிசைனே பார்க்காம அந்த சாரீலாம் எடுத்துடலாம். ஸோ அந்த மாதிரி தான் இந்த சாரியும் இருக்குது. அப்படியே தொட்டோன்னா அவ்வளோ சாஃப்டாக இருக்குது, அப்படியே வலுக்கிக்கிட்டு போகுது. 440 ரூபீஸ். ஸோ 400 ரூபா உங்கள் பட்ஜெட், 400 ரேஞ்சஸ்லேயே நான் சாரீ பார்க்குறேன்னா நீங்கள் கண்ணை மூடிட்டு இந்த சாரீ எடுத்துடலாம். சூப்பர் சாஃப்டாக இருக்குது. நான் ஒரு பிளீட் மட்டும் எடுத்து வச்சு காட்டுறேன், அவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள்.
ஸோ இந்த சாரீஸும் நீங்கள் நார்மல் வேருக்கு தாராளமாக எடுத்து வியர் பண்ணலாம். ஸோ நீங்கள் வந்து ஹோம் மேக்கராக இருக்கீங்க, இல்லைனா நான் வந்து ஆஃபீஸ் போகிறேங்க, எனக்கு வந்து க்ரேப் சாரீஸ் பிடிக்குங்க, நான் நார்மல் வியராகவே நான் வந்து க்ரேப் சாரீஸ் கட்டிகிட்டே நான் வந்து போவேன் அப்படின்றவங்களும் நீங்கள் இந்த சாரீலாம் எடுத்துக்கலாம். ஏன்னா ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்குது. 200, 300, 400 நம்ம ஒரு 10 சாரீ கூட எடுத்து வச்சுக்கலாம். 7 சாரீ எடுத்தோன்னா வாரத்தில் டெய்லி நம்ம ஒவ்வொரு புது சாரீ கூட நம்ம வியர் பண்ணலாம். அந்தளவு நமக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கக்கூடிய சாரீ பேட்டர்ன் தான் நம்ம இப்போ பார்த்துட்ருக்கோம். ஸோ இந்த எல்லோ ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு. ஸோ அதை நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். அப்படியே நான் ஒவ்வொரு சாரியாக பார்த்துட்ருக்கேன். ஸோ நான் வந்து உங்களுக்கு பிடிச்ச சாரீ ஏதாச்சும் ஸ்கிப் பண்ணிட்டேனான்றத சொல்லுங்கள். ஸோ எனக்கு என் மைண்டில் நான் வீடியோ எடுக்கும் போது என்ன இருந்துச்சோ எது பிடிச்சிருக்கோ நான் அப்படியே வந்து பார்த்துட்ருக்கேன். ஸோ இந்த சாரிலாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த கலர் காம்பினேஷன் செம்மையாக இருக்குது. 440 ஸோ சாரீ ஃபுல்லாமே எல்லோ வந்துட்டு ப்ளூவில் வந்து உங்களுக்கு பார்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ நான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கும்போது சாரியை பார்த்த முன்புறத்தில் ஸ்க்ரீனில் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய விரல் தெரிஞ்சிட்ருக்கு, அதை நான் கவனிக்கவே இல்லை. அதுக்கப்புறம் தான் நான் வந்து கவனித்தேன். ஸோ ஃபஸ்ட் நம்ம கையில் இருக்க சாரியை பார்த்து நம்ம எடுத்து வச்சுருவோம். அதுக்கடுத்து அப்படி நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த சாரிலாம் பாருங்கள், ரொம்ப மைல்டான கலர்ஸ்லாம் இருக்குது. ஸோ இது எல்லாமே உங்களுக்கு க்ரேப் சாரீஸ் தாங்க. எல்லாமே லோவர் ரேஞ்சில் இருக்கக்கூடிய க்ரேப் சாரீ கலெக்ஷன்ஸ் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ இதெல்லாம் பாருங்கள், ப்ளெயினாக இருக்கக்கூடிய க்ரேப் சாரீஸ் இருக்குது. ஸோ இந்த சாரீ பாருங்கள், பிங்கில் இருக்குது. ஸோ ப்ளூ, பிங்க், இதெல்லாமே உங்களுக்கு வந்து அங்கங்கே லேஸாக டிசைன் வர மாதிரியான சாரீஸ். இது பாருங்கள், இந்த ஷேடு மாறுற மாதிரியான சாரியும் இருக்குது. சாரீ வந்து டபுள் ஷேடடாக வரும், அந்த மாதிரியான பேட்டர்னும் இருக்குது. அப்படி நான் ஒவ்வொரு சாரியாக பார்த்துட்ருக்கேன். எது ரொம்ப எனக்கு பிடிச்சிருக்கோ அதை நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ அப்படியே ஒவ்வொன்றா நான் பார்த்துக்கிட்டே வரேன். இது எல்லாமே நார்மலைஸ்டாக நம்ம வீட்டில் போடுற மாதிரியான பேட்டர்னாக இருக்குங்க. ஸோ உங்களுக்கு வந்து 290 ஆரம்பிச்சு 330, 340, 350, 455 வரைக்குமே நம்ம கலெக்ஷன்ஸ் பார்த்துட்டே தான் இருக்கும். ஸோ இந்த சாரிலாம் பாருங்கள், கலர் சூப்பராக இருக்குது. ஸோ க்ரேப்பை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு ஷைனிங்னஸ் கண்டிப்பாக இருக்கும் உங்களுக்கு சாரியில். நம்ம எத்தனை வாட்டி துவைச்சாலுமே அந்த ஷைனிங்னஸ் போகவே செய்யாது. ஒரு நீங்கள் வந்து டெய்லி ரெகுலராக அடிச்சடிச்சு அந்த சாரியை நீங்கள் துவைச்சி போட்டாலும் கூட அந்த ஷைனிங்னஸ் உங்களுக்கு அப்படியே புது சாரியாக எப்பயுமே இருக்கும். அந்த மாதிரி தான் க்ரேப் சாரியை பொறுத்த வரைக்கும். ரெண்டாவது வந்து உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். கடைக்கடை நம்ம எங்கேயாச்சும் வந்து கிளம்புறோம் அப்படின்னா சட்டு நம்ம ரெடியாகலாம். க்ரேப் சாரீஸ் வியர் பண்ணோம் அப்படின்னா டக் டக்னு நம்ம வந்து ப்ளீட் எடுத்து வியர் பண்ணிட்டு போயிடலாம். ரொம்ப மெயின்டெனன்ஸும் இருக்காது. க்ரேப் பற்றி உங்களுக்கு நிறையா தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ க்ரேப் சாரீஸ், அப்புறம் பூனம் சாரீஸ், கூல் பூனம் சாரீஸ், இது எல்லாமே கம்ஃபர்டபுளான சாரீஸுங்க. ரெகுலராக நம்மளோட அம்மாலாம் வந்து பார்த்திங்கன்னா ரெகுலராக அந்த மாதிரி பூனம் க்ரேப்லாம் வந்து விரும்பி உடுத்துறதுக்கு காரணம் தான். ஏன்னா சட்டன் நம்ம வியர் பண்ணிடலாம், ரொம்ப கம்ஃபர்டபுளாகவும் இருக்கும் ஒரு நாள் ஃபுல்லாக நம்ம வியர் பண்ணுறதுக்கு. அதுதான் முழுக்க முழுக்க காரணமே. ஸோ அது எல்லாமே நம்ம பார்த்தாச்சு. இந்த ஆங்கர் செட் நான் ஃபுல்லாக பார்த்ததில் எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த மைல்டு ஆரஞ்சு பிடிச்சிருந்துச்சு. ஸோ இதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா அங்கே ஃபுல்லாக ஃப்ளாரல் டிசைன் கொடுத்துருக்காங்க. அந்த மைல்டு கலரே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ரொம்ப ரொம்ப பிடிச்சது இந்த சாரீ தான். ஸோ இதை ஃபுல்லாக நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துருவோம். ஸோ நல்லா ட்ரெண்டியான ஒரு பேட்டர்னாகவும் இருக்குது. பிளாக் அண்ட் ரெட் காம்பினேஷனில் கொடுத்துருக்காங்க. பார்டர் பாருங்க, நல்லா பெரிய பார்டர் ஒரு சைடு கொடுத்துருக்காங்க. சாரீ ஃபுல்லாமே இதான் வருது. ஸோ முந்தானை வந்து பார்த்திங்கன்னா அந்த பாந்தினி ஸ்டைலில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதுதான் முந்தானை. ஸோ உங்களுக்கு கிளியராக பார்த்து தெரியும்னு நினைக்கிறேன் இருக்கேன். ஸோ இதுதான் முந்தானை. பாந்தினி ஸ்டைலில் இல்லை, அந்த ஃப்ளாரல் டிசைன் தான் உங்களுக்கு வருது. இதுதான் ப்ளவுஸுங்க. ஸோ ப்ளவுஸ் ரெட்டு, பார்டரும் உங்களுக்கு ரெட்டில் கொடுத்துருக்காங்க. சாரீ பேக்ரவுண்ட் ஃபுல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பிளாக்ல வந்திருக்கு. ஸோ இந்த தான் எனக்கு பிடிச்ச சாரீ. உங்களுக்கு எது பிடிச்சிருந்துச்சுன்றதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் செம்மையான கலெக்ஷன்ஸ் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.